ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு அபிஸ் டிலைட். இன்றைக்கி அபிஸ் டிலைட்டில் மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நம்ம ஒரு மீன் குழம்பு பொடி செஞ்சு அது போட்டு மீன் குழம்பு செய்ய போகிறோம். மீன் குழம்பு நிறைய விதமாக செய்வாங்க, இது நீங்கள் எப்படி வேணாலும் செய்யலாம். உங்கள் ஸ்டைல்லையே செஞ்சுட்டு கூட கடைசியாக இந்த மீன் குழம்பு பொடி ஆட் பண்ணலாம். பட் அதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா ரெசிபீஸும் நீங்கள் பார்க்க முடியும். இப்போ மீன் குழம்பு எப்படி செய்கிறது பார்க்கலாம் வாங்க. நான் மீன் வந்து ஒரு அரை கிலோ எடுத்து வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் எந்த மீன் வேணாலும் எடுத்துக்கலாம். அதில் வெறும் மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சள் தூள் ஒரு கால் டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு அரை டீஸ்பூன். இது சேர்த்து நல்லா இதை ஊற வச்சு வச்சுடுங்க. நீங்கள் மீன் குழம்பு வைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இது செஞ்சு வச்சுட்டா போதும். அவ்வளோ நேரம் இது ஒரு நாளே போதும். ஒரு பவுல் எடுத்து அதில் வந்து நான் புளி ஊற வச்சு வச்சுருக்கேன் ஒரு லெமன் சைஸ். அதில் உப்பு மஞ்சள் தூள் போட்டு வச்சுருக்கேன். ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் நாலு தக்காளி நல்லா பழமாக பார்த்து எடுத்துக்கிட்டு அதை நல்லா பிழிஞ்சுக்கோங்க. நீங்கள் அரைக்கிறதுனாலும் அரைச்சிக்கலாம், அது நம்மளோட விருப்பம் தான். பட் பிழிஞ்சு போட்டால் அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இது போல் கையிலேயே நல்லா பிழிஞ்சு விட்டுருங்க. இப்போ இந்த தக்காளியில் நம்ம ஊற வச்சு வச்சுருக்க புளி உப்பு மஞ்சள் தூள் போட்டு ஊற வச்சுருக்கோம் இல்லைங்களா, அது நல்லா பிழிஞ்சு இந்த தக்காளியிலே விட்டுடுங்க. இது கூட குழம்பு மிளகாய் தூள் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு கடாய் வச்சுக்கோங்க. இப்போ இதில் வந்து நம்ம பொடி எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வெந்தயம் ஆட் பண்ணியிருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. இது மூணுத்தையும் நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கோங்க. இது வந்து ட்ரை ரோஸ்ட் தான் பண்ணணும், எண்ணெயெல்லாம் விடாமல் நல்லா பொன்னிறமாக வர அளவுக்கு வறுத்து எடுத்து பொடியாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை வந்து நீங்கள் ப்ரிசர்வ் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் எப்போவெல்லாம் மீன் குழம்பு செய்கிறீங்களோ அப்போ யூஸ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா நல்லா பொரிஞ்சு நல்லா பொன்னிறமாக வந்துடுச்சு. இதை ஆற வச்சு எடுத்து அரைச்சி வச்சுக்கலாம். ஒரு கடாயை எடுத்துக்கிட்டு அதில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுடுங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. சீரகம் 1/2 டீஸ்பூன். வெந்தயம் 1/2 டீஸ்பூன். சோம்பு 1/2 டீஸ்பூன். சோம்பு உங்களுக்கு தேவைன்னா போட்டுக்கலாம். பூண்டு ஒரு 5 பல் பூண்டு நான் நல்லா இடித்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. இந்த பூண்டு நல்லா ப்ரௌனாக ஆகணும், இதுதான் மீன் குழம்புக்கு நல்லா வாசனையாக இருக்கும். வெங்காயம் ஒரு 3 வெங்காயம் வந்து நான் அரைச்சி வச்சுருக்கேன். ரொம்ப பேஸ்ட்டாக இல்லாமல் கொஞ்சம் ஒன்று பாதியமாக அரைச்சி வச்சுருக்கேன். ஸோ அது கொஞ்சம் வதங்கினதும் இஞ்சி பூண்டு விழுந்து 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. சேர்த்து வதக்கிட்டு நம்ம தக்காளி புளி எல்லாம் கரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, மிளகாய்த்தூள் அதை இதில் சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுடுங்க. இப்போ இதில் உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கா பார்த்துக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு உப்பு கம்மியாகவோ காரம் கம்மியாகவோ இருந்ததுன்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா கொதிக்க விட்டுடுங்க. குழம்பு நல்லா கொதிக்கும் போது கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க.
ரெண்டு பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. இப்போ இதுக்கு மேலே இதை மூடி போட்டுட்டு சிம்மில் வச்சுட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு இதை கொதிக்க விடணும். ஹை ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணக்கூடாது. ஸோ சிம்மில் வச்சு நம்ம கொதிக்க விட்டுட்டு அந்த பச்சை வாசனைலாம் போய் குழம்பு நல்லா ரெடி ஆகிடும். இந்த ஸ்டேஜில் நம்ம ஊற வச்சு வச்சுருக்க மீன் ஆட் பண்ணிக்கலாம். இப்படி நீங்கள் மீன் ஆட் பண்ணுறதுனால அந்த மீனில் இருக்க ஸ்மெல் எதுவுமே வராது. மீன் ஆட் பண்ணதுக்கப்புறமா அந்த பொடி அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அது ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கடைசியாக கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க. மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு சிம்மர்லேயே விட்டுடுங்க. 5 நிமிஷத்தில் நம்மளோட மீன் குழம்பு ரெடி ஆகிடும். அதுக்கு மேலே விட்டிங்கன்னா மீன் எல்லாம் உடஞ்சி போயிடும். ஹை ஃப்ளேம்லேயும் வைக்க வேண்டாம். பாருங்கள், நம்மளோட மீன் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்டைலில் நீங்கள் வைக்கலன்னா கூட உங்களோட ஓன் ஸ்டைலில் வச்சுட்டு இந்த மீன் குழம்பு பொடி சேர்த்து பண்ணி பாருங்கள், உண்மையிலே ரொம்பவே நல்லாயிருக்குங்க. ஸோ வியூவர்ஸ், உங்களுக்கு இந்த மீன் குழம்பு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். என்னோடய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற சப்ஸ்கிரிப்ஷன் அண்ட் சப்போர்ட் தான் என்னை வந்து அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு என்கரேஜிங்காக இருக்கும். ஸோ ப்ளீஸ் கீப் சப்போர்ட்டிங். தேங்க்யூ.